ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சொல்லிருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து வெளியே போறோம். என்ன எதுக்காக பாத்தீங்கன்னா, நாளைக்கு சாமி கும்பிடணும் இல்லையா. தமிழ் புத்தாண்டு, சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க அந்த சைடு. ஸோ அதுக்காக சாமி கும்பிடுறதுக்காக பழங்கள்லாம் வாங்கறதுக்காக நம்ம போறோம். போய் வாங்கிட்டு வந்துடலாம். தம்பி விட்டுட்டு போலான்னு தான் பார்த்தோம், பட் அத்தை வந்து வேலைக்கு போயிட்டாங்களா. ஸோ அதனால விட்டுட்டு போற காலில் தூக்கிட்டு தான் போய் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி பழமுதிட்டு தான் போறதா இருந்தாங்க, ரொம்ப கூட்டமா இருந்தாலும் நம்ம ரிலையன்ஸ் வந்துட்டோம். இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கூட்டம், அவ்வளோக்குள்ள யாருமே இல்லை உள்ள. ஆனா கொரோனாவை கருதி நம்ம வேற கடைக்கு வந்துட்டோம். வாங்க போலாம். ஃப்ரூட்ஸ் வந்து இல்லை, எல்லாம் தீந்துருச்சாட்டிருக்கு, லேட்டாக வந்துட்ட மாட்டிருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்து நான் நினச்சதெல்லாம் வாங்கணும், யோசிக்காமல் அப்படி ரொம்ப வருஷமாக ஆசை. அதுக்கு வரைக்கும் நடக்கும், வாங்குவோம். அதுவும் ஒரு நாள் நடக்க தானே போகுது. என்ன மக்களே, அதுவும் ஒரு நாள் நடக்க தான் போகுது. ஏன் இப்படி கவலைப்படுறான்னு தெரியல. சுத்தியாவது பார்க்கலாம், சுத்தி பார்க்க கூட விட மாட்டாங்க. வேலையை பார்க்கலாம் வாடி, சுத்தி பார்க்கறாளாம். இதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. இப்ப கூட எங்க ஊருக்கு போனா சுத்தி சுத்தி ரோட்ல சும்மா கிடக்குது. இது இங்க பாக்கெட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. அட பாவிகளா, அட பாவிகளா. மெதுவா சுத்துங்க. அது பாரு, நீ எடுக்கிறியா, நான் அங்கே போய் நிற்கிறேன். துருவா ஹாய். பயந்துட்டு இருந்தா உட்கார வேணா இல்லையான்னு தெரியல. அப்படின்னு பார்த்தா அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஜாலியா. உங்க அப்பா பார்த்து கை காட்ட, என்னை பார்க்கவே இல்லை, மதிக்கவும் இல்லை. நம்ம வந்து தம்பியை ராட்டினத்தில் விளையாட வச்சோம், முத்தையங்கால் திருவிழாவில் விளையாட வச்சுட்டு வந்து பூ வாங்கிட்டு நம்ம போய் நம்ம வழக்கமாக எங்கே பழம் வாங்குவோமோ அங்கேயே வாங்கிட்டு போகிறது. கடைசியில் நான் சொல்கிற இடத்துக்கே வந்தாச்சு. தம்பி திராட்சை சாப்பிட்டுட்டு இருக்கான். மேடம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ். ஹலோ, வாங்கியாச்சா? இப்ப நாங்க வந்து நேத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வீட்டுல வந்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் நம்ம வந்து சாமி கும்பிட போறோம். சாமி சாமி சாமி
சாமி சாமி நாங்க எல்லாரும் காட்டிட்டு வருமா கூடாது துருவா சாமி சாமி கும்பிடுங்க சாமி சாமி கும்பிடுமா சாமி தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு சாமி தொட்டு கும்பிடு அவன் ட்ரெஸ் ஒழுங்கு எடுத்து விடுற கீழே ஓகே இங்க வந்துட்டு நாங்க வச்சிருக்க இந்த சாய்பாபா சிலை வந்துட்டு ஷீரடியில இருந்து எங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தாங்க நாங்க வாங்கிட்டு வர சொன்னோம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அண்ட் இங்கே வச்சுருக்க பழம் அதுக்கப்புறம் காசு இது எல்லாமே எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்திரை திருநாள் அதாவது சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க இங்கே இந்த மாதிரி முப்பழம் அதுக்கப்புறம் வந்துட்டு காசு நகை இதெல்லாம் வச்சு நம்ம கும்பிடணும் பிகாஸ் இந்த வருஷம் நமக்கு எல்லாமே வந்து நல்லா பெருகணும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து இதை வச்சு சாமி கும்பிட்றாங்க ஓகே நம்ம இங்கே சாமி கும்பிட்டு அடுத்து எங்கே போகணும்னா அத்தை வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு அங்கே வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறோம் சரி பசிச்சிருச்சா நல்லா அழுகிறான் லேட் ஆகிடுச்சு அதை போகலாமாடா கிளம்பலாம் நான் போகலாமா போகலாமா பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும் பாய் போயிட்டு வரோம் இவனை எப்படிதான் பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்க போய் சாமி கும்பிடுங்க வேற பக்கத்துல எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு இந்தாங்க தக்கணும் அவனு கொஞ்சம் வச்சு விட்டு ராஜா வைக்கவே விட மாட்டேங்கிறான் முறைக்கிறான் பாரு அவன் கொடுங்க காலில் விழுந்துச்சு அவனுக்கு அவன் கையில் வாங்கிக்கிறாரு எங்க துருவா என்னது என்னது காட்டு அம்மாக்கு ஐயா என்னது காட்டு அம்மாக்கு 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 அச்சோ அம்மாக்கு அம்மாக்கு அம்மா கொடுங்கடி காசு கொடுங்கடி போயிட்டான் சிரிச்சுட்டே போறான் என்ன பண்ற சாமிக்கு வச்சிருந்த பொங்கல் அடிச்சு சாப்பிடுறாங்க அதுக்கு தம்பி கொடுக்கலாம்ல கேளுடா ஏய் வாயில வைக்காதீங்க தங்கம்மா போ பாட்ட போ அது வந்து அவர் ஸ்பூன் இல்லாமல் சாப்பிட மாட்டாராம் சூப்பர் சூப்பரா சொல்லிடு ஹியா உங்கள் டாகா பாசமான டாகா துருவா அம்மா காசு கொடுங்க அம்மா காசு கொடுக்குறீங்களா வாயில் வைக்கக்கூடாது இதை இப்படி பிடுங்கன்னா அவன் வந்து பயங்கரமாக அழுகிறான் இந்த உங்கடி வச்சுக்கோங்கடி அம்மா தந்துடுண்டி அழகிடி காசு வாங்கினதுக்கு அவ்வளோ அழுகு அவ்வளோ கண்ணீர் அவன் கண்ணை பாருங்க எவ்வளோ அழுகு கண்ணீர் எங்க துருவாளி துருவி அழுதுக்கடி தொங்கண்டி வாயில் வைக்காம வச்சுக்கோங்கடி தம்பி அங்கே விட்டுட்டு வந்துட்டோம் திருப்பி நாங்கள் வந்து கர்ணன் படத்துக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஆமாம் தானே சுல்தான் போலாமா நாங்கள் சுல்தானும் போயிட்டோம் சரி ஓகே நம்ம கர்ணன் படத்துக்கே போகலாம் ராஜாவுக்கு வந்து ஏதோ சின்ன வேலை இருக்கு அவன் தண்ணி குடிக்க போயிருக்கான் வந்தோடனே நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம்
சிம்பு கூட அன்னைக்கு இருந்தது யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து அவங்களோட தங்கச்சி. அவங்க பாடி கண்டிஷன்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும், அது அவரோட தங்கச்சி. உங்க ட்ரெஸ்ஸும் ஜூஸும் ஒரே கலர்ல இருக்குங்கப்பா. மேஜிக் மேட்ச் 3D-யா ஓடிட்டாண்டா. பல வருடங்களுக்கு பிறகு இங்க வரோம் நம்ம இல்லையா. செகண்ட் டைம் படம் பார்க்க போறோம். எஸ் நாங்க வந்து செகண்ட் டைம் வந்து படத்துக்கு வந்திருக்கோம். ஏதோ ட்ரைலர் போடுறாங்க பார்க்கலாம். பயங்கர வெயிலுடன் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஆமாம், படம் முடிஞ்சு மண்டே பாருங்களேன், பழைய பாகவதன் மாதிரி இருக்கல. இடையில எனக்கு டெலிவரி ஆயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் தான் வச்சிருந்தேன் ராஜா. அப்போ இந்த விட கொடுமா இருந்துச்சு. இன்னொரு நாலு நாள். ஆமாம், ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஹாப்பி தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். எங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய். பை பாய்.